இந்த செய்திக்கு பிரயோஜனமா ஒன்று ராஜாக்கள் 19 நம்ம திருப்பிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 19 நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு விசுவாசி சந்திக்கக்கூடிய 4 ஆபத்துகள், அந்த ஆபத்துகளிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது, அதை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். சரியா? பிலீவர்ஸ் ஃபால் இன்டூ 4 டேஞ்சர்ஸ். வில் ஆல்சோ சி த ரெமடிஸ் ஹவு வி கேன் கம் அவுட் ஆஃப் தோஸ் டேஞ்சர்ஸ். விசுவாசிகளாகிய நமக்கு சில ஆபத்துகளை சத்துரு வைத்திருக்கிறான். அந்த ஆபத்துகளை நம்ம மாட்டிவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இராணுவத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எதிரியை நன்றாக புரிந்து வைத்திருப்பது அவசியம். அவருடைய யுக்திகளை சரியாக அறிந்து கொள்வது அவசியம். அப்பொழுது தான் என்ன செய்ய முடியும்னா அந்த எதிரியை ஜெயிக்க முடியும். அதே போல் நம்முடைய எதிரியாகிய சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய தடை கற்கள், அதை சரியாக நாம் பகுத்தறிவோமானால் நிச்சயமாக வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை வாழ முடியும். ஒன்னுராஜாக்கள் 19 இந்த 4 அபாயங்கள் வருகிறது. முதலாவது அபாயம் முதல் 3 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 3 வசனங்களை படிக்கும்போது நாம் சந்திக்கிற ஒரு அபாயம் என்னென்னா சூழ்நிலைகளை நோக்கி பார்த்தல். சரியா? ஃபோக்கஸிங் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளையே நோக்கி பார்ப்பது. சரியா? சூழ்நிலைகளே மூழ்கி விடுவது, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாய் நான் பார்க்கிறேன். 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெரிந்த போது. சரியா? அவனுக்குன்னா இங்கே எலியாவுக்கு அது தெரிந்த போது அப்படின்னு வாசிக்கிறோம். எது? அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏசபேல் ஆகாபோடைய மனைவியாக இருந்தார்கள். அவர்கள் எலியாவை கொன்று விடுவேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு மிரட்டல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது 2வது வசனத்தில் நமக்கு புரியுது. 2வது வசனத்தை படிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல. யாருக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டான். இவன் கொன்று போடுறான். அப்போ அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். இது ஒரு கொலை மிரட்டல். சரியா? சாதாரண விஷயம் இல்லை, ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஆனால் எலியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய காதுக்கு வரும்போது, இந்த செய்தியை வந்து அவர் கேள்விப்படும் போது, 3வது வசனத்தில் அவனுக்கு அது தெரிந்த போது, அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இப்போ அவர் இருக்கிற இடம் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இஸ்ரேல்லேருந்து பேர்சேபாவுக்கு போகணுன்னா ஏறத்தாழ 120 மைல்கள் பிரயாணிக்கணும். 120 மைல்னால் 185 கிலோமீட்டர், சாதாரண தூரம் கிடையாது. அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் கிடையாது, இவர் நடந்தே தான் போயிருக்கணும். ஆனால் அந்த நடந்து போகும்போது நமக்கு ஒன்று புரியுது, எலியாவினுடைய அந்த மனநிலை, அவருக்கு வந்த அந்த சோர்வு, அவருக்கு ஏற்பட்ட பயம், இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்னா இந்த சூழ்நிலை தான். சரியா? இந்த சூழ்நிலை ஒரு சாதாரணமான சூழ்நிலை இல்லை, இது ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக எலியாவுக்கு இருந்தது. இதனால் முதலாவது பயப்படுறார், தன் பிராணனை காக்க அப்படின்னு 3வது வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா. நான் எங்கே செத்து போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறார். அதே போல் அவர் சோர்ந்து போவதையும் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான்னு படிக்கிறோம் பாருங்கள். பேர்சேபாவில் போய் என்ன செய்கிறார் எலியா, அவரோட வேலைக்காரனை நிறுத்திடுறார். அதை நான் நினைக்கிறேன் இப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் இந்த ஊழியமே எனக்கு இனி வேண்டாம், என்னுடைய வேலைக்காரன் இனி என்ன செய்வார், இதை பார்த்து கொள்வார். அவ்வளோ மனசோர்வு, அவ்வளோ மனக்கலக்கம். சரியா? இந்த மனக்கலக்கத்திலும் இந்த சோர்வுலையும் எலியா என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், ஹி வாண்டட் டு கிவ் அப் இஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியத்தையே அவர் என்ன செய்கிறாரு, விட்டுட்டு என்னை ஒடுங்கப்பா சாமி நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே ஓடியே போயிடுறார். பேர்சேபா வரைக்கும் போனவர் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அங்கே அவன் வேலைக்காரன் நிறுத்தி அதோடு நிறுத்தலை அந்த ஜேர்னி. அங்கேருந்து என்ன செய்கிறாராம், இன்னும் ஒரு நாள் போகிறாராம். சரியா? இது சாதாரணமாக ஒரு விஷயமா நம்ம படிக்க முடியாது இல்லையா. அதை கற்பனை செய்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்திருக்கும். 185 கிலோமீட்டர் போனது பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு நாள் வனாந்திரத்தில் பயணிக்கிறார். சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் எலியாவுக்கு இந்த சோர்வு?
எலியாவுக்கு ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் உடனே நமக்கு பதில் இருக்குது. ஏன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி ஏசபேல் என்ன செய்கிறாங்க, மிரட்டுறாங்க. சரி, ஏன் இந்த சோர்வு? பாருங்கள், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை எலியா உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது நடந்தது அதுக்கு நேர் எதிர்மாறான காரியங்கள். இதுக்கு முந்தின அதிகாரம் நமக்கு தெரியும், கர்மேல் மலையில் நின்று நான் போன செய்தியில் சொன்னேன், அவர் சவால் கொடுத்து தேவன் யார் என்பதை நிரூபித்தார், 450 பாகால் தீர்க்கஸில் வெட்டி போட்டார். அவர் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐ ஹவ் கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் ஐடோலேட்ரி ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேவேலில் நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற விக்கிரக ஆராதனை முற்றிலுமாக நான் என்ன பண்ணிட்டேன், நீக்கி போட்டுட்டேன். அப்படி தான் அவர் நினைக்கிறார், சரியா? ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை அவர் இப்படி கூட சிந்திச்சிருக்கலாம், ராஜா ராணி கூட இந்த எழுப்புதல் ஏற்பட்டிருக்கும், அவங்க கூட இனி பாகாலை வணங்காமல் இனி கர்த்தரையே சேவிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பார். மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்கிறாங்க. அப்போ எலியாவுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 18 உண்மையாகவே ஒரு சிகர அனுபவம், மலை சிகர அனுபவம், அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழல் வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம், சரியா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. சில நேரங்களில் மலை உச்சி அனுபவங்கள் உண்டு, சில நேரத்தில் பள்ளத்தாக்கு அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. சந்தோஷமாக இருப்போம், சில நேரங்களில் சோர்வும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நேற்றைய வெற்றியில் இன்றைக்கு வாழ்ந்து விட முடியாது. நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் பரீட்சிக்கப்படும், அதனால் மனசில் வச்சுக்கணும், சரியா? நம்ம சுத்த பொன்னாய் விளங்குவதற்காக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், விசுவாச பரீட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். அதுவும் எலியா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ஆபிரகாம் எதுக்கு ஃபேமஸ்? விசுவாசம், உடனே சொல்லிடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி எலியா எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரி சரி சரி, தீர்க்கதரிசனம். நான் நினைக்கிறேன் தைரியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அவர் நின்று அவ்வளோ பேருக்கு சவால் விடுறாரு, அவர் ஒத்தையாக போய் ஆகா முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து தைரியத்துக்கு ரொம்ப பேர் பெற்றவர். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள், அதெல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு இல்லையா? இதில் இன்னொன்று ஒன்று இங்கிலீஷில் ஐரனின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது என்ன ஐரானிக்கலான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஜெயிச்சவர் நம்முடைய கர்த்தர், தோற்று போனது யார்? பாகால், சரியா? ஆனால் ஏசபேல் அந்த தோற்று போன பாகாலை இன்னும் நம்புகிறாங்க. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா 2 சரியா? என்னுடைய தீர்க்கதரிசிக்கு நடந்தது போல் நாளைக்கு இன்னும் உனக்கு நடக்கலைன்னா, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல, அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னார். அதுக்கு ஆமாம், என் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவர்கள் தேவர்கள்னு அவள் சொல்லும்போது தோற்று போன கடவுளை இன்னும் நம்பிட்டுருக்கிறாள். ஆனால் ஜெயிச்ச ஆண்டவர் மேலே இவருக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. தட் இஸ் எ ஐரனி ஹியர், சரியா? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, சரியா? பல நேரங்களில் வி ஆர் ரெட்ரீட்டிங் பிஃபோர் எ பீட்டன் எனிமி, தோற்று போன ஒரு எதிரிக்கு முன்னாடி நம்ம ஓடி போகிறோம், சரியா? தோற்று போன ஒரு எதிரி தான் பிசாசு, நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அவன் வீழ்த்தப்பட்ட சத்துரு, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற நம்மில் இருக்கிறவர் பெரியவர், சரியா? பிசாசானவனுடைய தலையை சிலுவையில் நசுக்கினவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாகிய நமக்கு பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளால் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படுது, அதில் தோய்வுகள், அதில் தோல்விகள் ஏற்படுது, சரியா? இங்கே எலியாவை அப்படி தான் நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த சோர்வு அவனுக்கு வந்துச்சு, ஏன்னா பெரிய ஒரு எழுப்புதல் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் இட் வாஸ் வெரி ஷார்ட் லிவ்டு. நிச்சயமாகவே ஒரு நல்ல அதிகாரம் தான் 18, ஆனால் அந்த எழுப்புதல் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யலை, நீடிக்கலை. அதனால தான் நீங்கள் 4 முடிவில் பார்த்தீங்கன்னா, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் நல்ல அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. 4 முடிவில், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் நல்ல. எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், என்னோடய பிதாக்கள் பெரிய பெரிய எழுப்புதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்கள காட்டிலும் நான் சிறந்தவன் நினச்சேன், ஆனால் அவங்கள காட்டிலும் நான் நல்லவன் கிடையாது. ஹி வாண்டட் டு பர்ஜ் இஸ்ரேல் ஃப்ரம் ஐடோலேட்ரி, இஸ்ரேவேலே சுத்திகரிக்க நினச்சார், ஆனால் அது செய்ய முடியல. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறார், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் கிடையாது, என்னை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரியா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலியா பயந்து போகிறார், எலியா சோர்ந்து போகிறார், சரியா? அவருக்கு எல்லா அனுபவங்களும் இந்த சூழ்நிலை மறக்க செய்கிறது. சாரே பாத்தில் கர்த்தர் அவரை போஷித்த விதம், சரியா? கேரி தாற்றண்டையிலே கர்த்தர் அவரை வழிநடத்தின விதம், கர்மேல் மலையிலே கர்த்தர் அவரை வழிநடத்தின விதம், நம்முடைய வாழ்க்கையில் பாதகமான ஒரு சூழ்நிலை தேவனுடைய நன்மைகளை மறக்க செய்கிறது.
சரியா? அது உண்மைதான். அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக்ஸ் அஸ் டு ஃபர்கெட் ஆல் த குட் திங்ஸ் தட் காட் ஹஸ் டன் இன் அவர் லைஃப்ஸ். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பின்திரும்பி பார்க்கும்போது இப்போ நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பாருங்கள் இல்லையா. நம்ம இப்போ கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை நமக்கு சோர்வையும் ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலையையும் இல்லையா பயத்தையும் உண்டு பண்ணினாலும், பின்திரும்பி பார்த்தால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். சரியா? எலியாவுக்கு இப்போ அதுதான் தேவை. இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர் என்பது எலியாவுக்கு புரியணும். அந்த பார்வை அவசியம். சரியா? நமக்கும் இந்த பார்வை நிச்சயம் தேவை. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம மறந்து விடவே கூடாது. இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெரியவர். சரியா? நீங்கள் சூழ்நிலைகளை பெருசாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் ரொம்ப சின்னதாக தான் தெரிவார். நீங்கள் கர்த்தரை ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் சின்னதாக தெரியும், அது உங்களுக்கு சோர்வை உண்டாக்காது. சரியா? அந்த 10 வேவு பார்க்க போனவர்கள் அவர்கள் சூழ்நிலைகளை பெருசாக பார்த்தார்கள் இல்லையா. அவங்க கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, கையில் பழத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. இது நிச்சயமாக பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இல்லையா, அங்கே இருக்கிற அரக்கர்களை பார்த்தாங்க, அங்கே இருக்கிற ராட்சதர்கள்லாம் பார்த்தாங்க, வானத்தை அளாவும் மதில்களை பார்த்தாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடி நம்ம வெட்டி கிளிகளை போல் இருக்கிறோம், நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னே கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவங்க அவங்கள 38 வருஷம் என்ன பண்ணிடுச்சு, அவங்கள சுற்றி வர பண்ணிடுச்சு இல்லையா. பெரிய ஒரு ஆபத்து இது. பேதுரு நல்லா தான் நடக்கிறாரு தண்ணி மேலே இல்லையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டே போகும்போது தண்ணி மேலே ரொம்ப அழகாக நடக்கிறார் இல்லையா. சரித்திரத்தில் 2 பேர் தான் தண்ணியில் நடந்தாங்க, ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பேதுரு. சரியா? அந்தளவுக்கு ஒரு பெரிய மிராக்கல். அப்போ ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் திடீர்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போ சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நம்ம அண்ணனை காணோம் சரியா, அவர் தண்ணிக்குள்ளே இருக்கிறார். ஆனால் பிறகும் பாராட்டணும் சரியா, ஒரு நல்ல ஜபத்தை பண்ணுறாரு. ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை திரும்ப நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் கவனித்து படிச்சிங்கன்னா அந்த போட்டில் வர வரைக்கும் திரும்ப தண்ணி மேலே என்ன செஞ்சுருப்பார், நடந்திருப்பார் சரியா. அதை நிறைய நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் படிக்கும்போது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு சூழ்நிலைகளால் வரக்கூடிய பயங்கள் சோர்வுகள் இதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், நீக்கி போட்டுருவார் சரியா. அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு இந்த பார்வை தேவைப்பட்டது இல்லையா, அவங்க ரொம்ப உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்றார்கள். அதனால தான் எபிரேயர் 3:1 அந்த ஆக்கியோனை எழுதும்போது ஒரு அருமையான வசனத்தை இப்படி சொல்கிறாரு. எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ரொம்ப அருமையான வசனம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து, இந்த கவனித்து பாருங்கள்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை படிக்கிறதுக்கு ஒப்பிடுகிற ஒரு வார்த்தை சரி. அவங்க பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப கிளீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அது வந்து இங்கிலீஷில் கேசிங் சொல்லுவோம், தில் கேஸ் த்ரூ த ஸ்டார்ஸ் சரி. அந்த ஸ்டீலர் பாடிஸை அவங்க கண்களை எடுக்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கும். இப்போ அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம நோக்கி பார்க்க வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதே போன்ற பதங்களை எபிரேயர் 12 பயன்படுத்துகிறார். விசுவாசியை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இல்லை, அவரை நோக்கி ஓடுவது அவசியம். சில நேரத்தில் அப்படி ஓடும்போது சாதகமற்ற சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க சரியா. கஷ்டங்கள் வழியாக கடந்து போகிறீங்களா, கண்ணீர் வழியாக கடந்து போகிறீங்களா, அதை மாற்ற தெய்வத்தால் முடியும். நம்ம பாடணும், மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு உண்டு அப்படின்னு பாடணும் சரியா. மாறாவின் நீரை கூட அவர் என்ன செய்திருவார், தேனாக மாற்றுவார் சரியா. மாறாவுக்கு அப்புறம் ஏலிம் அனுபவம் எப்படி இருந்துச்சு, ஏலிம் பற்றி படிக்கும்போது இல்லை அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, படிக்கும்போதே ஆசையாக இருக்குது. ஆனால் மாறா வந்து ரொம்ப கசப்பான சூழ்நிலை. இதை மாற்ற தெய்வத்தால் முடியும். ஆனால் அதற்கூடவே வேதம் கொடுக்குற ஒரு வெளிச்சம் நமக்கு புரியறது அவசியம். இந்த கடினமான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றாமையே அந்த சூழ்நிலைக்கு ஊடாக உங்களை நடத்தி சென்று அவர் அவருடைய நன்மையான நோக்கங்களை என்ன பண்ண முடியும், நிறைவேற்றவும் முடியும் சரியா. இந்த வெளிச்சம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால தான் ரோமர் 8 படிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. அந்த சகலம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சூழ்நிலைன்னு பார்த்துட்டு நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார்னு கேட்குறோம்.
சரியா? ஒரே ஒரு கொரோனாவை பார்த்துட்டு தெய்வத்துக்கு கண்ணே இல்லையா, இத்தனை பேரை கொண்டு போடுறாரு அப்படி தான் இன்றைக்கி மனுஷங்க கேள்வி கேட்குறாங்க தவிர தங்களுடைய பாவங்களை உணர்றதே கிடையாது. சரியா? இப்போ ஒரே ஒரு சூழ்நிலையை பற்றி அங்கே சொல்லலை. ரோமர் 8, சகலமும் உங்கள் வாழ்வினுடைய அனைத்து சூழ்நிலைகளும் ஒரு நாள் மரண விளிம்பில் இருக்கும்போது பின்திரும்பி பார்ப்பீர்களானால் நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், என்னை கிறிஸ்துவை போல ஆண்டவர் மாற்றுவதற்காக தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். அவருடைய நன்மையான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பாடுகளை எனக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்னு சொல்லுவீங்க தைரியமாக. அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்லித்தருது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. வி டேக் ஒன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லையா, அந்த ஒரே ஒரு சூழ்நிலை எடுத்துகிட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் மூலமாக தான் கிறிஸ்து வெளிப்படணும்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மரணத்தின் மூலமாய் தான் அவர் மகிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அதற்கு நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா, அதுதான் கேள்வி. அவுகா இண்டியன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்ய போனவர் தான் நம்ம ஜிம் எலியட். ஜிம் எலியட்ன்ற மிஷினரி போய் என்னமோ என்னென்னமோ செய்யணும்னு நினச்சாருங்க. அதுக்காக 5-6 வருஷம் உடம்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு போனார். தொடர்ந்து ஜிம்மில் தான் இருப்பார், ஏன்னா அந்த மக்கள் மத்தியில் போய் நிற்கும்போது பயங்கரமாக போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். போனவுடனே கொண்டுட்டாங்க இல்லையா. பின்னாடி பெரிய எழுப்புதல் வந்தது, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் அவருடைய கொட்டேஷன்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது நம்மலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். இந்த உயிரை கொடுக்கறதுக்காகவே ஒரு மனுஷன் போயிருக்கிறார்ன்ற மாதிரி தெரியுது படிக்கும்போது இல்லையா. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு எழுதியிருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாடுகள் மூலமாய், நம்முடைய வாழ்வின் கஷ்டங்கள் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையில் சாதகமற்ற சூழ்நிலைகள் மூலமாய் அவர் மகிமை எடுத்துக்கொள்ள விரும்புவாரானால், அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகி விட்டீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் தீரலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சரியா? ரெண்டு விஷயத்தையும் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றவும் அவராலே முடியும். சரியா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அதை செய்யலாம், அல்லது அந்த மாறாவின் சூழ்நிலை வழியாகவே நம்மளை கடந்து சென்று அவருடைய நன்மையான நோக்கங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் விரும்புவாரானால் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதே சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம புரியும். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். சரியா? அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம நிச்சயமாக நம்மளை நாமளே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. இந்த மாதிரி சரித்திரத்தில் அநேகர் ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமையும் கனத்தையும் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பின்திரும்பி பார்க்கணும் சார். ஈவன் நீங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சபை வரலாறு சொல்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னென்னா, விசுவாசிகளுக்கு வந்த சந்தோஷமான சூழ்நிலை காட்டிலும் அவர்களுக்கு வந்த சோர்வான துக்கம் நிறைந்த சூழ்நிலைகளில்தான் அதிகமாய் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் என்று சபை வரலாறு சொல்லுகிறது. சரியா? நீங்கள் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. சரியா? அப்படியாக தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற என்னுடைய பாடுகளை அவர் பயன்படுத்துவார் என்று சொன்னால் பயன்படுத்தட்டுமே, அதற்கு நம்மை நாம் என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். சரியா? அப்போ இந்த முதல் பாடத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கலாம். இதுதான் எலியாவுக்கு வந்த சூழல். சரி, அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளாகிய நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இதை பற்றி நல்லா எலிசா கற்றுக்கிட்டாரோ என்னமோ தெரியல. பின்னாடி எலிசாவை பற்றி படிக்கும்போது அவங்க வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும்னு ஜெபிக்கிறார். ஒரு இடத்துல 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் பாருங்கள். அதுவும் சூழ்நிலையினால் வந்த ஒரு ஆபத்து தான். 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வருது. 15வது வசனத்தில் கண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. 15வது வசனத்தில் சரியா, தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எலிசா, எலியா கிடையாது, எலிசா. அவனுடைய வேலைக்காரன் அதிகாலையில் போய் எழுந்து நின்று பார்க்குறாரு. அப்போ என்ன தெரியுது அவருடைய கண்ணுக்குன்னா, எதிரி தான் தெரிகிறான். சரியா? எதிரியினுடைய இராணுவம், அவர்களுடைய குதிரைகள், அவர்களுடைய ரதங்கள், இதெல்லாம் பட்டணத்தை என்ன செய்தான், சுற்றி இருக்குது. இதை கண்டான் அப்படின்னு படிக்கிறோம். சரியா? இன்னொரு கண்டான் அப்படின்னு சொல்லி 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 17வது வசனம் முடியும் போது கண்டான். இப்போ எதை கண்டான்? 16லேருந்தே படிங்களேன்.
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதை சொல்றது எலிசா. இதை இந்த வேலைக்காரனால பார்க்க முடியல. என்னப்பா சொல்றாரு எலிசா அப்படின்னு முழிச்சுட்டே நிக்கிறார். அந்த பக்கம் இருக்கிறது தான் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல இல்லையா. எலிசா அவனுக்காக ஜெபிக்கிறார். 17வது வசனத்தில், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி. அங்கேயாவது குதிரைகள் தான், இங்கே அக்கினிமயமான குதிரைகள். சரியா, அடுத்தது படிக்கிற ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சரியா, இந்த ரெண்டு கண்டானையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 15வது வசனம் வந்து, ஒரு சூழ்நிலையை என்னுடைய அவிசுவாச கண்களினால் நான் பார்க்கும் ஒரு பார்வை. சரியா, அதே போல 17வது வசனத்தில் கண்டான்னு படிக்கிறோம். அது வந்து என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தெய்வத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. சரியா, என்னுடைய விசுவாச கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இன்றைக்கி நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். சரியா, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறோமா? அவருடைய பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் அவர் ஊற்றி இருக்கிறாரா? எப்படிப்பட்ட பார்வையோடு இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதை நம்ம சிந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் எலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தான் இது நடக்குது. ஆனால் இந்த சூழ்நிலை நிமித்தம் அவர் பயந்து போகிறாரு, சோர்ந்து போகிறாரு இல்லையா. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு எழுந்து தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள அவர் என்ன செய்கிறாரு, நடந்து போடுறார். அப்போ அதுலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம், இந்த ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் தினமும் வருகிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய மறுமொழி எப்படி இருக்கிறது, அதை நம்ம சிந்திக்கிறது அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். என்னுடைய பாதகமான சூழ்நிலையை சாதகமாக்க அவராலே கூடும், அதை விசுவாசிப்போம். ஆனால் ஒருவேளை என்னுடைய பாதகமான சூழ்நிலையின் வழியாய் தான் அவருடைய நோக்கங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். சரியா, 2வது ஆபத்து, இப்படி எலியா இப்படி சூழ்நிலையினால் சோர்ந்து போனதுனால 2வது ஆபத்தில் சிக்கிக்கிட்டார். என்ன அப்படின்னா, நான் இப்படி சொல்கிறேன், சுயநலமான ஜபம் அப்படின்னு சொல்லுவேன். சரியா, டேஞ்சர் ஆஃப் ப்ரேயிங் செல்ஃபிஷ்லி, டேஞ்சர் ஆஃப் ப்ரேயிங் ஃபூலிஷ்லி. மதியீனமான ஜபம், சுயநலமான ஜபம், அது என்ன ஜபம்? 4வது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. இவருடைய சூழ்நிலை சாதகமாக இல்லை, இவர் எதிர்பார்த்த எழுப்புதலும் உண்டாகலை, மாறாக ஏசபேல் மூலமாய் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. இதில் பயந்து சோர்ந்து போனவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த ஜபத்தை கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜபிக்கிறார். பாருங்க, ஜபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜபத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு அவசியம். சரியா, தேவன் கருதாத ஒன்றை அவர் நமக்கு செய்து தரும்படி அவரை வற்புறுத்தி கேட்பது ஜபம் அல்ல. தேவனுடைய திட்டத்திலே நம்மை நாமே இணைத்து கொள்வதற்கு பெயர் தான் ஜபம். சரியா, தேவன் விரும்பாத ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அவரை வற்புறுத்துவது அல்ல ஜபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, ஒருவேளை உங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை அது அவருக்கு விருப்பமாக இல்லாமல் போகலாம். ஆனால் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு அவரை வற்புறுத்துவதற்கு பெயர் ஜபம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில், ஆண்டவருடைய சித்தத்தில் நம்மை நாமே இணைத்து கொள்வதற்கு பெயர் தான் ஜபம். சரியா, இங்கே எலியா பண்ண ஜபம் தேவ சித்தத்தில் இருக்குதா? நிச்சயமாக கிடையாது இல்லையா. தேவ சித்தம் என்ன, என்ன ஆச்சு பிறகு? எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எடுத்துக்கிட்டார். அதுதான் தேவ சித்தம். ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தால் இப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு, நான் சாகணும்னு இவர் கேட்குறாரு, ஆண்டவர் நீ சாகாமே வாப்பான்னு எடுத்துக்கிட்டார். சரியா, அப்போ பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் வேறு விதமாக எலியாவுடைய வாழ்க்கையில் இருக்க, இவர் என்ன செய்கிறார், சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் இவர் என்ன செய்கிறாருன்னா சுயநலமாக ஜெபிக்கிறார் இல்லையா. யாக்கோபு சொல்கிறாரு அவருடைய நிருபத்தில், நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்குறோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, பெற்றுக்கொள்றதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா,
ஆண்டவர் இங்கே கவனிங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம் கேட்குறோம், ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, பெற்றுக்கொள்றதில்ல. ஏன் அப்படின்னு சொல்றாரு, நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக என்ன செய்கிறோமா விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படின்னு யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக என்ன செய்கிறோமா ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. இல்லாத ஒன்றை நான் கேட்டு பெற்றுக்கொண்டால் அது பெரிய பிரச்சனை வாழ்க்கையில், அது நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியில் போனாலே பிரச்சனைகள் தான், பாவங்களில் விழுந்து போவீங்க, பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி அப்படி தான், தேவ சித்தத்தை விட்டு வெளியில் போய் 90% விசுவாச குடும்பங்கள் கடனோடு வாழ்கிறார்கள் இல்லையா. கடன் இல்லாமல், இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல், லோன் இல்லாத குடும்பங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியுது விசுவாச வாழ்க்கைகளை பார்க்கும்போது இல்லையா. வெளியில் உள்ளவங்க நம்மளை வந்து கெட்ட உதாரணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இவங்க ஆண்டவரை வணங்குறாங்க, ஆனால் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுமோ அதே ஏரியாவில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது இல்லையா. தேவ சித்தத்தொட்டு வெளியில் போனால் நிச்சயமாக பிரச்சனை தான். அப்போ யாக்கோபு இப்படி சொல்கிறாரு, நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்ம என்ன செய்கிறோமா ஜெபிக்கிறோம், அதனால தான் ஆண்டவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் தர்றதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோவான் சொல்கிறாரு, தேவ சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் வேண்டிக் கொண்டால் இல்லையா அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதே கர்த்தருக்குள் நாம் கொண்டுள்ள தைரியம், நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சரியா, அந்த கான்ஃபிடென்ஸ் அதுதான் வேதம் நமக்கு சொல்லித்தருது. அப்போ தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். அதனால தான் ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசுசாமி சொல்லுவார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். சரியா, நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு தரப்படும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிலும், அந்த நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசி, ஆண்டவருடைய உறவில் நிலைச்சிருக்கிற ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க அவனை வழி நடத்துகிறார். சரியா, ரோமர் 8 படிக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கணும்னே நமக்கு தெரியாதான் பவுல் எழுதுகிறார், ஆனால் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார்னு வாசிக்கிறோம். என்ன பலவீனத்தை எழுதுகிறார் ரோமர் 8? தேவ சித்தத்தின்படி நமக்கு ஜெபிக்க ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். அதுதான் அங்கே பலவீனம். தேவ சித்தத்தின்படி எனக்கு ஜெபிக்க தெரியல, அதான் பலவீனம். ஆனால் தேவ சித்தத்தில் ஜெபிக்க ஆவியானவர் என்ன என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், தேவ உறவில் நீங்கள் பலப்படும் போது தான் நடக்கும். சரியா, தேவ உறவில் ஒவ்வொரு நாளும் பலப்படுற ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ அவங்க எப்படி அவங்களுடைய ஜெபமே எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால், தேவ சித்தத்தின்படியே ஜெபிக்க ஆண்டவர் அவர்களை பழக்குவிப்பார். சரியா, சங்கீதம் 37 எனக்கு பிடிச்சமான சில வசனங்கள் இருக்குது, அதுலேயும் சில முக்கியமான பதங்களை விட்டுருவாங்க நிறைய பேர். 37:5-4:5 அதிலெல்லாம் படிக்கும்போது பாருங்களேன், சங்கீதம் 37:4-5, கர்த்தரிடத்தில் அதுக்கு முன்னாடி வசனம் கூட வாசிங்களேன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, அது ரொம்ப முக்கியம். சரியா, தெய்வ உறவிலே பலப்படு. சரியா, இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அவரை நோக்கிப்பார், அவருடைய உறவிலே பலப்படு, அப்பொழுது என்ன நடக்குமா, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கவனிச்சிங்களா உனக்கு என்ன செய்வார், அருளி செய்வார். ஏன்னா உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் இருக்காது, தெய்வத்தோடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இருக்கும். சரியா, அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, மறுபடியும் அந்த உறவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்க. இந்த ஒப்பு கொடுக்குற ஒரு விசுவாசி, ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிற விசுவாசி, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு விசுவாசி, அவருடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாராம், வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு வாசிக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல காரியம் என்பது தேவ சித்தம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சித்தத்தை அவர் வாய்க்க செய்வார். நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் பெற்றுக்கொள்வது, நான் ஆண்டவரை வந்து அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. அப்படி யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாலும் அதில் ஆபத்து தான், அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா, ஆண்டவர் வந்து ராஜாவே கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் மக்களுக்கு நினைச்சார், ஆனால் அவங்க ராஜா வேணும்னு அழுது வாங்கிக்கிட்டாங்க. அதில் பெரிய தலைவலியாக இருந்தான் சவுல் இல்லையா. இப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும். இப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேதத்தை படிக்கும்போது தேவ ஜபம்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கிறோம். என்னுடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை வற்புறுத்துவது ஜபம் அல்ல, மாறாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று என்னை நானே ஒப்பு கொடுப்பதும், தேவ திட்டத்தில் என்னை இணைத்து கொள்வதுமே ஜபமாகும். சரியா, இப்போ எலியா அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தில் எலியா ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா
அது எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தேன். ஐ வுட் பெட்டர் டை இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜெசபல் இன் த வில் ஆஃப் காட் தென் டு பி கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் அவுட் சைட் த வில் ஆஃப் காட் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு எழுதி வச்சிருக்கிறேன். சரியா, தேவனுடைய சித்தத்தில் நான் இருந்து சாவது எனக்கு மேல், எசபேலுடைய கையில் நான் சாவது தான் உங்களுடைய சித்தமாக இருந்தால் அதுக்கு நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணியிருப்பார். மாறாக நான் ஓடி போய் என்னையே சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப விரக்தியில் இங்கே எலியா இருந்தார். சரியா, ரொம்ப சோர்வில் இருந்தார். அது அவரை என்ன பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டால் சுயநலமாய் ஜெபம் செய்ய வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த ஆபத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வோம். தெய்வ உறவிலே பலப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை இதற்காக தான் புதுப்பிக்கிறார். கிறிஸ்துவை போல நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். அப்போ அவருடைய விருப்பங்கள் என்னுடைய விருப்பங்களாய் மாறுகிறது. அப்போ என்னுடைய ஜெபமும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது. அதனால தான் ஜெபத்தில் நம்ம சொல்லி கொடுக்குறது என்னென்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி தருவாங்க இல்லையா. ஏன்னா நிறைய நேரங்களில் எனக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியறது கிடையாது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை என்ன செய்யுங்க என்னோடய வாழ்க்கையில் செய்யுங்க. அப்படியா நம்ம ஜெபத்தில் நம்ம எல்லாமே ஒப்பு கொடுப்போம். சரியா, இந்த ரெண்டாவது ஆபத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்றிப்போம். மூணாவதாக ஒரு ஆபத்தை பற்றி படிக்கிறோம். 5-9 வரைக்கும் கூட அதை நம்ம பார்க்க முடியும். முழுசாக வாசிக்க போகிறதில்ல, ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஆபத்து என்ன அப்படின்னா, டேஞ்சர் ஆஃப் நெக்லெக்டிங் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் நீட்ஸ், சரீர ரீதியான உணர்வு ரீதியான தேவைகளை சந்திக்காமல் போவது தான் ஒரு விசுவாசிக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து. சரியா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் தான். சரியா, நிறைய நேரத்தில் இதை செய்திகள் அட்ரஸ் பண்ணுறது கிடையாது நிறைய பேர். நாட் மீட்டிங் அவர் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் நீட்ஸ். இந்த இடத்துல எலியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர நட, பயங்கர சோர்வு, அவர் முற்றிலுமாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவருடைய பலன் எல்லாம் அவரை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இவர் டோட்டலி எக்ஸாஸ்டட். அந்த சூழ்நிலை தான் இது. சரியா, அவருடைய சரீர ரீதியான தேவைகள், அவருடைய உணர்வு ரீதியான தேவைகள் கூட என்ன செய்யப்படலை, சந்திக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர்ன்றது தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த பகுதியை படிக்கும்போது ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இந்த 5-9 வரைக்கும் படிக்கும்போது, இந்த வனாந்திரத்தில் போகிற எலியாவுக்கு ஒரு சூறை செடி எங்கேருந்து வந்துச்சு கவனிச்சிங்களா? அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூதனை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அவனை என்கரேஜ் பண்ண, சரி, அவனை ரீஸ்டோர் பண்ண இல்லையா, முதலாவது அவனுடைய சரீர தேவைகளை சந்திக்க ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் ஒரு முறை இல்லைங்க, 2 இல்லையா. 5 வாசிக்கிறோம், ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணுன்னு சொல்கிறார். அதே போல் பிறகும் செய்கிறார் இல்லையா. 7 அதை நம்ம வாசிக்கிறோம். 2 அவனை தட்டி எழுப்புறார். எழுப்பி என்ன செய்கிறாரு? இங்கே நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய இருதயத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் இவனுடைய தோல்விகளை சரி செய்யணும். இவன் கொஞ்சம் தேவ சித்தத்தை விட்டு வெளியில் ஓடிட்டுருக்கிறார். இவரை மீண்டும் தேவ சித்தத்துக்கு திருப்பணும். ஆனால் இவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இவரை சீர்படுத்துவதற்கு முன்னாடி, சரி செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லையா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு யூனிக்னஸ், ஸ்பெஷாலிட்டியாக தான் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இப்போ எலியாவுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறாரு, அவன் தூங்கி தூங்கி ஏந்திரிக்கிட்டோன்னு விட்டுறாரு. சரியா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தூதன் வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு தட்டி எழுப்பி உடனே அவன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு அங்கே தண்ணீர் வேறு கொண்டு வந்து வைக்கிறார் இல்லையா. அந்த தண்ணீரை குடிச்சிட்டு படுக்கிறான், தூதன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார், சரிப்பா தூங்கு. சரியா, எந்த அளவுக்கு ரெஸ்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு. அதுக்கு பிறகு மறுபடியும் எழுப்புறார், எழுப்பி சாப்பிட்டு என்ன பண்ணு, என்னங்க இது இல்லையா. ஆண்டவர் நம்ம பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு நம்மளை இப்படி தான் கண்காணிக்கிறார் ஒவ்வொரு நாளும். இதை நம்ம பார்க்குற அளவு தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படலை. ஆண்டவர் இவனுக்கு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். த லார்ட் கேவ் எலைஜா ரெஸ்ட், ஃபுட் அண்ட் வாட்டர். இவனுக்கு தேவையான ஓய்வை கொடுக்குறார், இவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறார், இவனுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறார் இல்லையா. பிரியமானவர்களே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உண்மைத்தன்மையை நான் நோக்கி பார்ப்பது அவசியம். வேறு எதனாலையும் என் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சரியா, ஆண்டவர் யாருன்னு அறிகிற அறிவு மட்டும்தான் என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும் தெரியுமா, தூக்கிவிடும். எங்கள் ஆண்டவர் யார் எலியா பார்க்குறாரு, எலியா ஒன்று யோசிச்சிருப்பார், என் தோல்வி மத்தியிலும் என்னை இன்னும் இவர் நேசிச்சிட்டு இருக்கிறாரா, இவர் வேண்டான்னு நான் ஓடுறேன், இவர் நடனா என் பின்னாடியே ஓடி ஓடி வர்றாரு. சரியா, இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், விடுடா சாமின்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன், இவர் நடனா என் பக்கத்திலே உட்காந்துட்டு எனக்கு என்ன செய்கிறார், சாப்பாடு கொடுக்குறாரு, எனக்கு ஓய்வு கொடுக்குறாரு, எனக்கு தண்ணீர் கொடுக்குறார்.
அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இந்த வனாந்திரத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்திரம் எந்த வனாந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 வருடம் இல்லையா, நீங்கள் எகிப்திலேருந்து அவங்க வெளியே வந்து அந்த வனாந்திர யாத்திரையில் வந்தாங்களே, அதே வனாந்திரம் தான் இது. இதுக்கு பின்னாடி எலியா சீனாய் மலையில் பார்ப்போம், அவரை படிக்கிறோம் இல்லையா, பின்னாடி சீனாய் மலைக்கு போகிற அப்போ அந்த எகிப்தினுடைய அந்த வனாந்திரம் தான் இது. இது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது, பல வருஷங்கள் முன்னாடி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போல் ஆண்டவர் இப்போ எலியாவுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அங்கே அவங்களுக்கு செருப்பு தேயலை, வஸ்திரம் பழசாக போல இல்லையா, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்தா சாப்பாடு கொடுத்தாரு, ஒரே சாப்பாடுன்னு முறுமுறுத்தா வெரைட்டி கொடுத்தாரு, சரியா, தண்ணி இல்லைன்னு சொல்கிறப்ப தண்ணி கொடுத்தாரு, எல்லாத்துலேயும் முறுமுறுத்தாங்க. ஆனாலும் அந்த ஜனங்களை என்ன பண்ணார், 40 வருஷம் ஆண்டவர் போஷிட்டே தான் இருக்கிறார். இவங்க கானான்குள்ளே வந்த பிறகு தான் மன்னா அனுப்புறதே ஆண்டவர் நிப்பாட்டினார், அது வரைக்கும் மன்னா அனுப்புனதை ஆண்டவர் நிப்பாட்டவே இல்லை. ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நமக்கு ரெமடிஸ் தான், நம்முடைய டிப்ரெஷனுக்கான ரெமடிஸ் இதெல்லாம். இந்த ஃபிசிக்கல் இஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவல், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெறணுமா, அதுக்கு சரீர பிரகாரமான காரியங்களை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதை நெக்லெக்ட் பண்ணால் ஆவிக்குரிய விஷயத்திலும் தோல்வி தான் ஏற்படும், சரியா? அநேக விசுவாசிகள் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உலகத்தார் எப்படி வாழ்கிறாங்களோ அதை விட மோசமாக இருக்குது. ராத்திரியும் பகலுமும் பணத்துக்காகவே ஓடி ஓடி அவங்க தூக்கத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க, சரியா? இதில் முன்னேறணும், அதில் முன்னேறணும், பிள்ளைகளுக்கு இதை சேர்த்து வைக்கணும், இதனால் சரியான டயட்டு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, சரியா, குடும்பத்துக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் இங்கே ஃபிசிக்கல் ரெமடிஸ் ஃபார் டிப்ரெஷன். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டால், ஒருவேளை நாம் பைபிள் வச்சு ஸ்பிரிச்சுவல் ரெமடிஸ் நிறையா சொல்லுவோம், ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம், வேதம் வாசிக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது கூடவே என்ன அவசியம், ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டால் முதல்ல போய் சாப்பிடுன்னுவார், நேரத்துக்கு சாப்பிட்றியான்னு கேட்பார், சரியாக மோஷன் போறியான்னு கேட்பார், எத்தனை நேரம் தூங்கணும்னு கேட்பார். ஃபஸ்ட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரா இல்லையா? கண்டிப்பாக கேட்பார் இல்லையா? எலியாகிட்ட கேட்டால் எலியாவுக்கு எந்த பதிலும் இல்லை. ஒரு டயர்சம் டே, ஒரு நாள் ஃபுல்லாக கர்மேல் மலையில் நின்று அங்கே சவால் விட்டு இல்லையா பெரிய வெற்றியை கண்டுட்டோன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு சோர்வு. இதில் இன்னும் நடக்கிறார் நடந்துக்கிட்டே போகிறார், சரியா? ஆண்டவர் பார்த்தாரு இது சரி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டார், சரியா? பல நேரங்களில் உலகம்தான் சோர்வு உண்டாக்குதுன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தால் சில நேரத்தில் ஊழியமே விரக்தியாக மாறிவிடுது பல பேர் இல்லையா. அங்கே இருந்த டிப்ரெஷனை விட இங்கே இருக்கிற டிப்ரெஷன் அதிகமாகிடுது. இது கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்வோமானால், சரியா, நாம் சரியான நிலைமையில் நம்மை நாமே என்ன பண்ணிப்போம், அதுக்கு ஆயத்தப்படுத்திப்போம், சரியா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ரெஸ்ட் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் போதும்னு மனசு இருக்குதா, அதான் கேள்வி, புரியுதா? அதில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறோம், யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு பைபிள் சொன்னதே கிடையாது, நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. அது கூடவே இன்னொரு ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், நீ பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறார் 7வது வசனத்தில். ஹி இஸ் ஆல்சோ அஷ்யூரிங் ஹிம் தட் ஹி இஸ் நாட் கோயிங் டு டை. அவன் என்ன ஜோம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் சாகணும்னு ஜெபிக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறார். சவர் இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும், பார்த்துக்கோ அப்படின்றார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்றார். ஒருவேளை உங்களை ஆண்டவர் பார்த்து இதை சொல்லக்கூடியதாக இருக்கலாம் இன்றைக்கி, நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து கணவன் மனைவியாக உங்களுடைய சரீர தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியம், உங்களுடைய உணர்வு ரீதியான புரிதல் எப்படி இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் சிந்திக்கிறது அவசியம். ஸோ ஆண்டவர் இவனை ரீஸ்டோர் பண்ண நினைச்சாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னா, ஹீ இஸ் மினிஸ்ட்ரிங் டு ஹிஸ் ஃபிசிக்கல் நீட்ஸ். அவனுடைய சரீர தேவைகளுக்கு என்ன செய்கிறார், இவர் இறங்கி வரார், சரியா? கூடவே இருந்து அது எல்லாவற்றையும் சந்திக்கிறார். இன்னொரு ஒரு சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது, இந்த படகுல சீஷர்கள் போகும்போது அவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படி தானே கேட்டாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சீஷர்களை ஆண்டவர் கரெக்ட் பண்ணணும், இந்த சீஷரில் திருத்தணும், திருத்துறார். ஆனால் திருத்துறதுக்கு முன்னாடி காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறார், அதட்டுறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா?
ஃபஸ்ட்டு ஏந்திரிச்ச உடனே என் பிள்ளைகளுக்கு இது தானே தொந்தரவு கொடுக்குது, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், அமைதியாக்கலாம்னு அமைதியாக்குறார். காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாக இரு அமைதியாக இருன்னு சொல்கிறார். இறையாதே அமைதியாக இருன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் சீசலிட்ட திரும்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள் கூட தானப்பா இருக்கிறேன், என் உண்மைத்தன்மையை நீங்கள் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க, உங்களை நான் எப்படி நடத்திட்டு வரேன் இவ்வளோ வருஷமாக, இதெல்லாம் பார்த்தும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களே, இதெல்லாம் பார்த்தும் நீங்கள் பயப்படுறீங்களே, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏன் டிப்ரெஷன் வருது, அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லித்தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதே விஷயந்தான் இங்கே எலியாவுக்கும் சொல்லித்தராரு. அப்போ இந்த காரியங்களை நம்முடைய மனதில் நம்ம வைப்போம், சரியா? ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை நோக்கி பார்ப்போம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம முன்னேற முடியும், சரியா? நேற்று இன்றைக்கூட என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கு தள்ளிடுவார் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னைக்கு போயிட்டு வந்தேன், நைட்டு வரதுக்கே 12 மணி ஆயிடுச்சு, வந்துட்டு பயங்கர சோர்வு. ஆனால் காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஏந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும்னு ஆசை, சரீரம் ஒத்தே வழிக்கலை, பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டால் அலாரம் வைக்க மாட்டேன், அந்த விஷயத்துக்கு நான் ஆண்டவரை தான் டிபெண்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி அலாரம் வச்சேன், கரெக்டாக 5:30 அலாரம் வச்சேன். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, 5:13 எழுப்பி விட்டுட்டு என்னை அசிங்கப்படுத்தினார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அலாரம் பின்னாடி அடிச்சுது, ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 5:13 கரெக்டாக 5:13 என்னை எழுப்பினார், சரியா? அப்போ கூட டவுட், ஒருவேளை அலாரத்தை மிஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறோமோன்னு எழுந்து மொபைலில் தேடி எடுத்து டைமை பார்க்குறேன். டைம் பார்த்தா 5:13, நான் உண்மையாகவே அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன ஆண்டவர் இது எப்பயுமே என் வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கு என்னை தள்ளிடுறீங்க, என் விசுவாசம் என்ன ஆகிடுது, ரொம்ப கீழே போயிடுது இல்லையா? ஏன் அப்படின்னா, நீங்கள் யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆகிடுது, பல நேரங்களில் விட்டுறேன். நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளை போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் அவருடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குது. ஒன்று தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நான் வந்து உண்மை இல்லாதவன் தான், ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதுதான் இங்கே எலியாவுக்கு நடக்குது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்த தேவ சித்தத்துக்கு வெளியில் நடந்து போயிட்டுருக்கிறார். இப்போ தேவ சித்தத்துக்குள்ளே திருப்பணும், சரி? இவர் இப்படியே விட்டால் இவர் போகிற தூரம் எல்லாம் தேவ சித்தத்தை விட்டு வெளியிலே தான் போயிட்டுருப்பார். இவரை திருப்புறதுக்கு தான் இங்கே ஆண்டவர் வர்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய சரீர உணர்வு ரீதியான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம், சரியா? அடுத்தது 4வது, இன்னொரு ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அவசியம். அந்த ஆபத்தை குறித்து 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், படிங்களா? யாராவது என்ன அத பாத்தீங்களா, நான் ஒருவன் தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் எலியாவுடைய பிரச்சனை, சரியா? இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் வைக்கணும்னா பெருமைன்னு வைக்கலாம், சரியா? திங்கிங் தட் ஐ எம் இன்டிஸ்பென்சபிள், சரியா? நான் ஒருத்தவன் தான் மீதியாக இருக்கிறேன், வேறு யாருமே ஆவிக்குரியவர்கள் இஸ்ரவேலே கிடையாது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணணும்னு நான் நினச்சேன், நான் ஒருத்தவன் தான் பாகால வணங்காதவன், ஆனால் நான் உண்டு பண்ணணும்னு நினச்ச எழுப்புதலையும் நீங்கள் கையை வச்சிட்டீங்க, எனக்கு அதுலேயும் தோல்வி வந்துருச்சு, இனி யார் இதை செய்வா, சரியா? இதை ஒரு முறை இல்லைங்க, 2 முறை கேட்குறார் இல்லையா? இந்த 10வது வசனம் மட்டும் இல்லை, 14வது வசனம் படிச்சிங்கன்னா இதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இல்லையா, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறாள். இவர் என்ன நினச்சார், நான் ஒருத்தவன் தான் இருக்கிறேன், என்னையும் சாகடிச்சிட்டாங்கன்னா இந்த மெய் தேவனை யார் வெளிப்படுத்துவா, இவங்க எல்லாம் இந்த பாகால் வணங்குற கூட்டமாகவே போயிடுவாங்களே அப்படின்னு நினச்சார், சரியா? கர்த்தர் பதில் கொடுக்கறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 18வது வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் இல்லையா? எலியா கண்ணில் இந்த 7,000 பேர் படலை, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இருப்பா அப்படின்றார், சரியா? நீ மட்டும்தான் நினச்சிக்காத, என்ன பண்ணுற உன்ன மாதிரியே நான் என்ன பண்ணியிருக்கேன், 7,000 பேரை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை ஏன் சபையாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது அவசியம், சரியா? இங்கே நான் இதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கையில், சரியா? நம்ம எல்லாரும் இணைந்து
கர்த்தரை சார்ந்து ஓர் சரீரத்தின் அவயவங்களாய் ஒருவரை ஒருவர் சார்ந்து கொண்டு ஒருவர் ஒருவர் வரங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலியாவுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பெரிய ஆபத்து ஒரு வெற்றிக்கு பிறகு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா, விக்டரி இஸ் ஆல்வேஸ் வல்னரபிள். நான் சொல்லுவேன், வெற்றியே ஆபத்து தான் வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கையில் டெஸ்டெல்லாம் செய்தி கொடுத்து போன உடனே ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த செய்தியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். இதுக்கு பயங்கர டெஸ்ட் வச்சுருவார் ஆண்டவர், படாத பாடுபடுவேன். சரியா, எப்பயுமே வெற்றி ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், பிரசங்கத்திலெல்லாம் வாய்க்கிழியே பேசிடுவோம், ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வரும்போது நம்ம எப்படி அதை சந்திக்கிறோம், சரி அதை எப்படி கையாளுறோம், அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, வேத வசனத்தை எப்படி அப்ளை பண்ணுறோம், இதில் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், நமக்கு பல பரீட்சைகளை வைப்பார். எலியாவுடைய வாழ்க்கையில் 18 அதிகாரத்தில் பெரிய வெற்றி தான், ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அவருக்கு வந்த பெருமை பெரும் ஆபத்தாய் அவருடைய வாழ்க்கையிலே மாறினது. இருக்கிற ஆபத்தில் இந்த நாளத்தில் பார்க்கும்போது இதுதான் ரொம்ப பயங்கரமான ஆபத்து. சரியா, ஏன்னா இது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது, ஆண்டவருக்கு மேலாக என்னை உயர்த்திவிடும். அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது எத்தனையோ போர்களை இஸ்ரேல் மக்கள் செய்தாங்க இல்லையா. அந்த போர்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா போர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்தை விரும்புகிறார் இஸ்ரேல் மக்கள்கிட்ட. என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த போர் முடிஞ்ச பிறகு எங்களுடைய பலத்தால் தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு அவங்க என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்கிறது புரியுதா, எங்களுடைய பலத்தால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். 100% மகிமையை அவர் எதிர்பார்க்குறார். சரி, 100% க்ளோரி அவருக்கு வேணும். அதனால தான் பல யுத்தங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை சண்டை போடவே விடலை. பெரிய பெரிய யுத்தங்கள் பைபிளில் எடுத்து எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய யுத்தங்களில் யார் சண்டை போட்டா, அப்படியே சண்டை போட்டிருந்தாலும் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆயுதங்கள். சரியா, 185,000 பேர் அசிரியர்கள் தாக்க வராங்க ஒரு ராத்திரி. அன்றைக்கி விட்டுருந்தா யூதா காலி ஆகிட்ருக்கும். ஆனால் எசேக்கியா போய் கெஞ்சுறார், ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அத்தனை பேரையும் ராத்திரியோட ராத்திரியாக என்ன பண்ணிடுறாரு, கொண்டுடுறாரு. யார் சண்டை போட்டா, யாரும் சண்டை போடலங்க. கிதியோன் அங்கே பார்க்குறாரு இல்லையா, மீதியானியர்களுடைய அந்த பெரிய ஒரு ஆர்மி, 140,000 பேர் ஒன்றுமோ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம். இவங்கக்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, எவ்வளோ 300 பேர் கடைசியாக மீந்தது, 300 பேர். 32,000 குறைச்சார், 10,300 குறைச்சிட்டார். 300 பேரையாவது சண்டை போட விட்டாரான்னு பார்த்தா 300 பேரையும் சண்டை போட விடலை. இவங்க போய் லைட்டு வெளிச்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சண்டை போடுறாரு அப்படின்றத பார்க்க போனாங்க, அவ்வளோதான். சரியா, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இது என்னுடைய யுத்தம், இது உங்களுடைய யுத்தமே கிடையாதுன்னுட்டார். நீங்கள் யாருமே வீம்பு பேசுறதுக்கு இது இடமாயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த வசனம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நியாயாதிபதிகள் 7:2 பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வசனம் அது. வீம்பு பேசுகிறதற்கு இடமாக, இதனாலதான் நான் குறைக்கிறேன்னு சொல்றாரு அந்த ஆர்மியை. இதனாலதான் அந்த ஆர்மியை குறை, முதல்ல 32,000 கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அவங்க ஆர்மி தான் நிறையா இருக்கிறாங்க, அதிலே பயந்துருப்பாங்க இவங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் குறைச்சிடுறார், குறைச்சி அவங்கள என்ன செய்யலை, யுத்தம் செய்யவே விடலை. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இவங்களுடைய யுத்தமே வந்து மாம்ச ரீதியான யுத்தம் தான், ஆனால் அதுலேயுமே இவங்களை சண்டை போட விடலை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, என் கை என்னை ரட்சித்தது என்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம சொல்கிறதுக்கு இடமாயிடும். சரி, இன்றைக்கும் இது உண்மை, ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது கர்த்தர், நம்முடைய விசுவாசம் உயருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமும் கர்த்தரே. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தர். இன்றைக்கு ஊழியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தர். மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் தான் காரணம் இல்லையா. அநேகர் ஆண்டவர் என்றை திரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் கர்த்தர். எல்லாமே அவர் தான் செய்கிறார். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய பெருமைகள் சிலுவையில் அறையப்படுவது அவசியம். எளியா நினச்சாரு, நான் ஒருத்தவன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாரு. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாகால வணங்காத 7,000 பேர் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
வச்சுருக்கிறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எலியாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஆண்டவர்கிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு, உனக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறான், அவன் தான் வரப்போகிறான்னு சொல்கிறார். இதுக்கு பிறகு தான் அதை சொல்கிறார், இதே அதிகாரத்தில் அதை சொல்கிறார். அது வரைக்கும் எலிசாவை பற்றி அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரியா, எப்போ எலியா இதை நினைக்க ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு தான் இந்த வெளிப்பாடே அவருக்கு வருது. சரியா, நீ மட்டும் இல்லைப்பா, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் சரித்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன் வச்சுருக்கிறேன். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் இந்த பூமியில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்கள் பிசாசானவனால் ஒரு காலம் முறியடிக்க முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொன்னார். இறுதி வெற்றி நம்முடைய கர்த்தருடையது. பிசாசானவனை அவர் நரகத்திலே தள்ளப்போகிறார் இல்லையா. இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட இணைந்து ஆவிக்குரிய யுத்தங்களில் நாம் போட்டியிடுவது அவசியம். சரியா, இந்த நாலு ஆபத்துகளை நம்முடைய மனதில் வைக்கலாம். நம்முடைய கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த நாலு ஆபத்துக்களை பற்றி படித்தோம், அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை சூழ்நிலைகளே நோக்கி பார்த்துட்ருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில்? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை பார்க்க உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்கட்டும். அதே போல் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேனா? என்னுடைய சுயநலமான காரியங்கள் மட்டும்தான் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறதா? நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திச்சு பார்ப்போம். அதே போல் நம்முடைய சரீர உணர்வு ரீதியான தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நம்மை அவர் பக்கமாய் திருப்புகிற தேவன். நம்முடைய சரீரத்தின் மீதும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதை குறித்து நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதே போல் கடைசியாக நம்ம படித்தது போல் அந்த பெருமை என்னும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் ஆண்டவரே இதை நான் செய்துட்டேன்னு சொல்லாதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நம்முடைய கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆபத்துகள் எவ்வளோ அதிகமாய் வரக்கூடும்? அதை உணர்ந்தவர்களாக எங்களை நாங்களே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இவர்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று சொன்னீரே. மெய்ப்பினில்லாத ஆடுகளை பார்த்து மனது உருகினீரே. அந்த இருதயத்தை எங்களுக்கும் தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்குறோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கனம் மகிமை மேன்மை புகழ் யாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.